அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெருநாள் தொடர்பாக நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதில் வெள்ளிக்கிழமையான இன்று நோன்பு நோற்க வேண்டாம் எனவும், மறுநாள் சனிக்கிழமை பெருநாள் தொழுகை ஜமாத்தின் சார்பாக நபிவழி அடிப்படையில் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். இந்த அறிவிப்பை, இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் ஏன் அறிவித்தோம் என்றால், நேற்றைய தினம் சந்தேகத்திற்குரிய நாள், பிறை பார்க்க வேண்டிய நாள். அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் ஏதேனும் ஒரு பகுதியில் பிறை பார்க்கப்பட்டதா என்று நமது ஜமாத்தின் சார்பாக நம்பகமான பிறை பார்க்கப்பட்ட தகவலை பெற முயற்சித்த போது எங்கும் பிறை பார்த்ததாக தகவல் வரவில்லை. அதன்படி இஷாவுக்கு பிறகு முறையிலையும் நாம் காத்து கொண்டிருந்தோம். எந்த பகுதியிலையும் பிறை பார்த்ததாக ஆதாரபூர்வமான நம்பகமான தகவல் கிடைக்காததை ஒட்டி ரமலான் மாதத்தை நாம் 30 பூர்த்தி செய்வோம், வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்போம் என்று நாம முதலாவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். அதற்கு பிறகு நள்ளிரவு 12 அந்த நேர நெருக்கத்தில் குமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் குறிப்பிட்ட சில பெண்மணிகள், சில நபர்கள் பிறை பார்த்ததாக இணையதளங்களில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் செய்திகள் வருகிறது. அந்த தகவலை பார்த்ததும் சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு பிறை பார்க்கப்பட்டது உண்மைதானா என்று விசாரித்து உறுதிப்படுத்துவதற்கு நள்ளிரவு 2 ஆகிவிட்டது. பிறை பார்க்கப்பட்டது உண்மை, நாம் விசாரித்த அடிப்படையில் குமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் சில நபர்கள் பிறை பார்த்திருக்கிறாங்க. ஆனால் அந்த தகவல் நமக்கு மிக மிக தாமதமாகத்தான் கிடைக்கிறது. அவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்து உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு சகர் நேரத்தை நெருக்கிவிட்டது, 2 என்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இப்ப இந்த நேரத்தில் மார்க்கப்படி நமக்கு 2 கடமைகள் ஏற்படுகிறது. பிறை பார்க்கப்பட்டாயிற்று, இப்ப 2 கடமை நமக்கு இருக்கு. ஒன்று, பிறை பார்க்கப்பட்டது என்கிற தகவல் நமக்கு வந்ததும் நோன்பு வைக்க இயலாது, நோன்பை விட வேண்டும் என்பது ஒன்று. பெருநாள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். 2 கடமைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப நமக்கு இப்ப கிடைத்திருக்கிற தகவல் சஹருக்கு முன்பாக கிடைத்து விட்டது. சஹருடைய நெருக்க நேரம் என்றாலும் கூட நமக்கு பிறை பார்த்த தகவல் சஹருக்கு முன்பாகவே கிடைத்து விட்டது என்கிற அடிப்படையில் நம்ம நோன்பு விட்டுறலாம். நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் தகவல் கிடைத்தாலும் பிறை பார்க்கப்பட்டது என்பது உறுதியான ஊர்ஜிதமான தகவலா இருந்தால் நோன்பு விட்டுறணும். அதன்படி நோன்பை விட்டு விடுவது நமக்கு நபிவழி அடிப்படையில சரியானது. இப்ப 2 ஒரு கடமை இருக்குது, பெருநாள் தொழுகையையும் தொழணும். பெருநாள் தொழுகை என்பது என்ன? சில மக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, ஏன் நீங்க வெள்ளிக்கிழமை நோன்பு இல்லைன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை பெருநாள்னு ஏன் அறிவிக்கணும்? வெள்ளிக்கிழமை காலையிலேயே பெருநாள் சொல்லியிருக்க வேண்டியதுதானே, எல்லாரும் வந்து தொழுதிருக்கலாம் தானே, அதுதானே முறையாகவும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 30 காலையில நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில நேற்று பிறை பார்த்தோம்னு தகவல் வந்த போது காலையிலேயே ரசூல்லா பெருநாள் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லித்தானே இருக்கிறாங்க. அதன்படி நாம பெருநாள் அறிவிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க ஒரு அடிப்படையை கவனிக்க தவறி விடுகிறார்கள். பெருநாள் தொழுகை என்பது வெறுமனே தொழுகையை நிறைவேற்றி விட்டு செல்வது மாத்திரம் அல்ல, அந்த நாளுக்கு என்று ஒரு பரக்கத் இருக்கிறது. அந்த நாளினுடைய திடலில் அனைவரும் பங்கேற்று அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில பிரார்த்தனையெல்லாம் செய்யணும். எல்லோருமே அதுல பங்கேற்க வேண்டும், ஒன்று கூட வேண்டும். அனைவரும் பெருநாள் தொழுகையினுடைய திடலில் ஒன்று கூடி அந்த நாளில் பிரார்த்தனை செய்து இறைவனின் அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுவும் பெருநாள் தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதனாலதான் மார்க்கத்தில் நமக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தொழுகை இல்லாத பெண்களையும் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருநாள் தொழுகை அன்னைக்கு திடலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள், அவங்க பெருநாள் தொழுவாங்களா? பெருநாள் தொழுகை அவங்களுக்கு உண்டா? கிடையாது. திடலுக்கு வந்தாலும் அவங்க பெருநாள் தொழுகை தொழ முடியாது. சரி, எங்களுக்கு தான் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு, நாங்க பெருநாள் திடலுக்கெல்லாம் வரல, வீட்டிலேயே நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று சொன்னால் மார்க்கம் அதை அனுமதிக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நீங்களும் பெருநாள் திடலுக்கு வரத்தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பெண்களும், மாதவிடா ஏற்பட்டிருக்கிற பெண்களும் பெருநாள் திடலுக்கு நீங்க வாங்க, தொழுகை நடக்கும் போது தொழுகையில பங்கேற்காமல் விலகி இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க ரசூலுல்லா? அந்த நாளில் பிரார்த்தனையில் பங்கேற்ற அனைவரும் ஒன்று கூட, அது ஒரு மகிழ்ச்சி. இவங்க ஆண்கள்லாம் மாத்திரம், குறிப்பிட்ட சில பெண்கள் மாத்திரம் பெருநாள் திடல ஒன்று கூடி மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள் வீட்டில் அடைபட்டு கிடப்பார்கள், ஆனால் பெருநாள் என்கிற மகிழ்ச்சியில் அவங்க பங்கேற்க முடியாம போயிடும். அப்ப அது ஒரு பெருநாளா இருக்காது, முழுமையா இருக்காது. அவங்களும் அந்த திடலுக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க.
இந்த அடிப்படையை தான் நம்ம நேற்றைய தின அறிவிப்புல கவனத்துல கொள்கிறோம். என்ன, நமக்கு சகல நேர நெருக்கத்துல இந்த பிறை பார்த்த தகவலை நம்ம உறுதிப்படுத்தணும். இப்ப பெருநாள் என்ற அறிவிப்பை நாம சொல்லும் போது, வெள்ளிக்கிழமையே பெருநாள் சொல்லும் போது, பெரும்பாலான மக்களுக்கு தகவல் போய் சேர்ந்தாலும் இன்றைக்கும் பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற பயன்பாட்டில் இல்லாத பல மக்கள் இருக்கிறாங்க. அது கூட நீங்க இன்னொன்றையும் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், எந்த அறிவிப்பும் செய்யாம மக்கள்லாம் பிளாங்கா எம்டியா இருந்தா கூட ஒரு அறிவிப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். காலையில பெருநாள் உடனே அனைவரும் ஒன்று கூடி விடுவார்கள், அது சாத்தியப்படும். நாம ஆல்ரெடி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோம், முயற்சி பண்ணோம், பிறை பார்த்த தகவல் எங்கேயுமே வரலன்ன உடனே இஷாவுக்கு பிறகு தமிழகத்தின் எந்த பகுதியிலையும் பிறை பார்க்கப்படல, அதனால ரமலான் மாசத்தை 30 பூர்த்தி செஞ்சுக்கோம்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் உங்க நோன்பு நோற்பது இன்னும் பிற பயன்பாட்டுக்கு தான் உங்க தயாரா இருப்பாங்க. இன்னொரு அறிவிப்பை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த நேரத்தில் சகர் நேரத்துக்கு நெருக்கமா நாம பெருநாள் என்ற அறிவிப்பு செய்தாலும், பெரும்பாலான மக்களுக்கு போனாலும், கணிசமான மக்களுக்கு இந்த அறிவிப்பு போய் சேராது. நம்ம என்ன நவீன வாட்ஸ்அப் உலகத்தில் இருக்கிறோம், பேஸ்புக் உலகத்தில் இருக்கிறோம்னு சொன்னாலும், அந்த பயன்பாடு இல்லாத மக்களும் இருக்கிறார்கள், அதை பற்றி நாலேஜ் இல்லாத மக்களும் இருக்கிறார்கள். ஆல்ரெடி நாம ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இப்போ பெரும்பாலான கணிசமான மக்கள் பெருநாள் தொழுகை திடல்ல பங்கேற்க முடியாது. நாம தொழுகைக்குன்னு வந்துருவோம், 100-70% மக்கள் வந்துருவோம்னு வைங்களேன், ஒரு 30 பேருக்கு தகவல் போய் சேராம இருக்குமா இல்லையா? அவள் பெருநாள் தொழுகையினுடைய பாக்கியத்தை இழந்து போறானா இல்லையா? அவர்களும் பெருநாள் திடலில் பங்கேற்று அந்த நாளினுடைய பிரார்த்தனையில் பங்கேற்க செய்யக்கூடிய வகையில நாம அறிவிப்பு கொடுக்கணும்னா, ஹதீஸின் படி பெருநாள் தொழுகையை ஒரு நாள் தாமதப்படுத்துறதா நமக்கு சரி. அது ஹதீசுகள் ஆதாரம் இருக்கு. எப்படி இவர்கள் காலையிலேயே ரசூலுல்லாஹ் பெருநாள் திடலுக்கு வாங்கன்னு ஒரு நபிமொழியை குறிப்பிடுகிறார்களோ, அது போலவே நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில இருக்கும் போது ஒரு கூட்டம் வந்து, நாங்க நேற்றே பிறை பார்த்து விட்டோமே சொல்லும் போது, அல்லாஹ்வின் தூதர் என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுக்கறாங்க, அப்படியா பிறை பார்த்துட்டீங்களா, அப்ப நாளைக்கு காலையில நீங்க பெருநாள் தொழுங்க, இன்னைக்கு நோன்பை விட்டுருங்க. அன்றைக்கு நோன்பை விட்டு விட சொல்கிறார்கள், பெருநாள் தொழுகைய உடனே தொழுங்கன்னு சொல்லல, நீங்க நாளைக்கு காலையில பெருநாள் தொழுங்கிறாங்க, தாமதப்படுத்துங்கிறாங்க. ஏன், இப்ப லுஹர் தொழுகையெல்லாம் இருக்குன்னு வைங்க, இன்ன பிற தொழுகைகள் இருக்கு, ஒருவர் தொழ மறந்துட்டார், லுஹர் தொழுக மறந்துட்டார், அவருக்கு அசர் நேரத்துல தான் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்ப சட்டம் என்ன, எப்ப அவர் தொழுவாரு, லுஹர் தொழுகைய அவர் தவற விட்டு விட்டார் அல்லது அவருக்கு மறந்து விட்டது என்று சொன்னால், அவர் நினைவுக்கு வந்ததும் லுஹர் தொழுகைய தொழுகிறணும் அப்படிங்கறதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. மறுநாள் வரையிலும் காத்துக்கிட்டு இருப்பாரு, நீ லுஹர் தொழுக மறந்துட்டா நாளைக்கு வர நீ தொழுதுக்க அப்படிங்கிற ஒரு சட்டம் நமக்கு இல்லை. ஏன்னா ஏனைய தொழுகையை பொறுத்தவரையும் அவர் ஒரு ஆள் தான் தொழுகிறார், உனக்கு எப்ப ஞாபகத்துக்கு வருதா நீ அப்ப தொழுதுட்டு போப்பான்ட்டாங்க. பெருநாள் தொழுகைக்கு அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, நீங்க வந்து அப்படியா பிறை பார்த்த தகவல் வந்து விட்டதா, இப்போதே தொழுது விடுங்கள், நமக்கு நேரம் தான் முக்கியம், தகவல் கிடைத்த உடனே தொழுது விட வேண்டும், தகவல் கிடைத்த உடனே தொழ வேண்டும் என்பது மட்டுமே நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித்தந்த தீர்வாக இருந்திருந்தால், எவ்வித பாரபட்சமும் இல்லாமல் யாருடைய கருத்துக்களையும் கவனத்தில் கொள்ளாமல் அந்த முடிவை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதுல நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, சோர்வும் இல்லை. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை விமர்சனத்திற்கு கலங்காத ஒரு அமைப்பு இது. நம்மை பற்றி அவர் இப்படி விமர்சிப்பார்களே, இவர்கள் இப்படி விமர்சிப்பார்களே, அதையெல்லாம் எந்த காலகட்டத்திலையும் விமர்சனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம முடிவெடுத்தது கிடையாது. மார்க்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித்தந்த நபிவழி அடிப்படையையும் கவனத்தில் கொண்டுதான் முடிவெடுக்கிறோம். அப்ப இந்த பெருநாள் அப்புறம் சொல்ல நமக்கு என்ன சொல்லித்தராங்க, தகவல் கிடைத்ததும் மறுநாள் காலையில தொழ சொல்றாங்கன்னா, இப்ப பெருநாள் தொழுகிறது ஒரு அது மட்டுமே முக்கியமான ஒரு அம்சம் இல்ல, ஒன்று கூடுதலும் அதுல ஒரு இருக்கு. அதனால தானே தகவல் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பெருநாள் தொழுங்கன்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இதுதான் நாம கவனத்துல கொண்டு மக்கள் மத்தியில வந்து நாம வெள்ளிக்கிழமை நோன்பை விட்டுருவோம், ஏன்னா பிறை நமக்கு இப்ப பார்க்கப்பட்ட தகவல் வந்துருச்சு, அந்த அடிப்புல தகவல் அதை விட்டுருவோம். ஆனா அதே நேரத்துல பெருநாள் என்று போகும்போது அனைவரும் ஒன்று கூடுவது சாத்தியம் இல்லை. ஒரு 30% மக்களுக்காக இந்த தகவல் போய் சேராம இருக்கும், அவங்க தடாலடியாக பெருநாளுக்கு வந்து அந்த திடல்ல பங்கேற்று பிரார்த்தனையில பங்கேற்பதற்குரிய சூழல் இருக்காது. அவர்களையும் கவனத்துல கொண்டு பெருநாளை ஒரு நாள் தாமதப்படுத்திக்குவோம். ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கற்றுத் தந்திருக்கிறார்கள். முடிவு எடுப்பதற்கு நமக்கு மார்க்க ரீதியான ஆதாரமும் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க, நீங்க நோன்பு என்று முடிவு செய்யும் நாள் தான் நோன்பு, நீங்க பெருநாள் என்று முடிவு செய்யும் நாள் தான் பெருநாள், நீங்க ஹஜ்ஜி பெருநாள் என்னைக்கு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கு. இப்ப நாம முடிவு செய்யலாம், நோன்பையும் பெருநாளையும் நாம முடிவு செய்யலாம்னா நாம நம்ம இஷ்டத்துக்கு முடிவு பண்ண முடியுமா, முடியாது. அப்ப அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, நோன்பையும் பெருநாளையும் பிறை பார்த்து தான் முடிவு பண்றோம், நாம முடிவு பண்றது இல்லை.
பிறை பார்த்து தான் நோன்பையும் பெருநாளையும் முடிவு செய்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனியாக நீங்க என்னைக்கு நோன்புன்னு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் நோன்பு, நீங்க என்னைக்கு ஹஜ்ஜின்னு முடிவு பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஹஜ்ஜின்னு சொல்லி தனியாக ஏன் சொல்லணும் அப்படின்னா, இது போன்ற சில சந்தர்ப்பங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது என்ற கருத்தும் அந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக அந்த செய்திக்கு எல்லையை பற்றி பேசுவதாக, எல்லையை நம்ம ஊர் எது என்ற முடிவை நாம செய்து கொள்ளலாம், அதற்கு இந்த ஹதீஸ்ல விளக்கம் இருக்கிறது, கருத்து இருக்கிறது என்று நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லை தொடர்பான கருத்தை அந்த செய்தியிலிருந்து எடுக்கலாம் என்பதை போலவே, போன்ற சில மக்கள் ஒன்று கூடுவதற்கு முடியாத போகக்கூடிய ஒரு நேரம் வரும்போது, பிறை பார்த்த தகவல் நமக்கு மிக தாமதமாக கிடைக்கக்கூடிய இது போன்ற சூழலில் நாம என்னைக்கு நோன்பு பெருநாள்ங்கிறத முடிவு பண்ணலாம். அப்படின்னா என்ன, இன்னைக்கு பிறை பார்த்த தகவல் நமக்கு ரொம்ப தாமதமா வந்திருக்குது, ஆகவே அதன்படி நோன்பு வைக்க முடியாது. நோன்பு வைத்துக் கொண்டிருந்த நிலையில தகவல் வந்தா கூட நோன்பை விடணுங்கிறது தான மார்க்கத்தினுடைய தீர்வு. அப்படிங்கும்போது பல பேருக்கு தகவல் போய் சேராம இருக்கும் போது நம்ம நாளைக்கு பெருநாள்னு முடிவு பண்ணிக்குவோம். இந்த பெருநாளை பொறுத்த வரையிலையும் நேரம் ஒரு பொருட்டல்ல, நீ ஒன்று கூடுவதுதான் கான்செப்ட், அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் மாதவிடாய் பெண்களும் திடலுக்கு வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த நபிமொழியை நாம அமுல்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். நாம் எடுத்த இந்த முடிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த நபிமொழியின்படியும் உடன்படக்கூடிய ஒரு முடிவு தானே ஒழிய நபி வழிக்கு மாற்றமான ஒரு முடிவு இல்லை. இன்னும் சொல்ல போனா இணையதள உலகத்தில் அல்லவா இருக்கிறோம், அதன் உடனுக்குடன் தகவல் போய் சேர்ந்து விடுமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நிறைய பேருக்கு இப்போ தகவல் தெரியலையே. நம்ம ஜமாத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு, ஏன் மாநில நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு, அகர் நேரத்திலிருந்து சுபூ நேரத்திலிருந்து காலை 10 மணி 11 மணி 12 மணி ஜும்மாவிற்கு முன்பு வரையிலையும் கூட நாங்கள் நோன்பை விட்டுருவா அப்படின்னா என்ன, நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தகவல்னு தெரியல, எங்களுக்கு தகவலே தெரியலையேங்கிறாங்க. தகவலே தெரியாமல் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் அப்படியா சொல்றீங்க, அப்ப நாங்க நோன்பை விட்டுருவான்னு கேக்குறாங்கன்னா, இப்ப இந்த இணையதள உலகத்திலையும் தகவல் போய் சேராத பல மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கொள்கிறோமா இல்லையா? அப்ப இது போன்று சந்தர்ப்பத்தில் நாம் எடுக்கிற இந்த முடிவு நபிமொழிக்கு மாற்றமான முடிவு இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் ஒரு விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம். இது போன்ற சூழல்ல நாம அந்த மாதிரியான முடிவை எடுத்துக் கொள்ளலாம், தவறில்லை என்கிற அடிப்படையில தான் ஹதீஸின்படி இந்த முடிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாம சொல்லி தந்திருக்கிறோம். இது குர்ஆனுக்கு மாற்றமான முடிவல்ல, நபிமொழிகளுக்கு மாற்றமான முடிவல்ல, ஹதீஸின்படி நாம் எடுத்த இந்த சரியான முடிவிற்காக வேண்டி எந்த விமர்சனத்திற்கும் நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழிப்போரின் பழிச்சொல்லுக்கு உண்மையான மூமின்கள் அஞ்ச மாட்டார்கள். அல்ல இறைச்சத்தின்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸின்படி நாம் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கும் போது இதுல பழிப்பொறையின் பழிச்சொல்லுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு ஃபித்ராவை நம்ம தொழுகைக்கு முன்பு வரையிலையும் வழங்கிக் கொள்ளலாம். இப்போதுல இருந்து கூட யார் யாரெல்லாம் ஃபித்ரா வழங்காம இருக்கிறீங்களோ அவங்க இப்போதே தொழுகைக்கு முன்பாக தங்களது ஃபித்ரா கடமையை நிறைவேற்றிக் கொள்ளும்படி இந்த நேரத்தில் நம் ஜமாத் மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் சத்தியத்தை நமக்கு சத்தியமாக விளங்க செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹுருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.